பொதுவாக ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நிறையா அந்த காலத்தில் பார்த்துட்டுனா கங்கா ஜலம் அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி கூட காசி யாத்திரை போகிறவாள்லாம் பார்த்துட்டுனா திருவேணி சங்கமத்திலேருந்து இந்த கங்கா ஜலத்தை எடுத்துகிட்டு வரதை நம்ம பார்க்க முடியும். மேலும் வீட்டில் கங்கா ஜலம் வச்சுக்கிறதுக்கு உண்டான முக்கியமான தாத்பரியங்கள் தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். கங்கா ஜலம், கங்கையை செமுனே செய்வ கோதாவரி நர்மதய சந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதியும் குருன்னு மந்திரத்தில் சொல்கிறதுண்டு. புண்ணிய நதி, புண்ணிய க்ஷேத்திரத்தில் போகும்பொழுது அந்த இடத்துலேருந்து நம்ம கங்கை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைப்போம். இந்த வீட்டில் வைக்கிறதோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அந்த காலத்தில் அகஸ்தியர்லாம் பார்த்துட்டோம்னா கமண்டலத்தில் தீர்த்தம் வச்சுருப்பா. யாருக்கேனும் உடம்பு சரியில்லைன்னா அந்த கமண்டல தீர்த்தத்தில் மந்திர ஜபம், அந்த மந்திர ஜபம் தெளித்து அந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது சரியாகும். அதே மாதிரி அந்த இடத்த சுத்திகரிக்கிறதுக்கு அந்த தீர்த்தம் வந்து அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி கூட ஜபங்களில் முதல்ல வருணனுக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பா. அதே மாதிரி தான் இந்த கங்கையிலிருந்து எடுத்துகிட்டு வந்த நீர் நம்ம வீட்டில் யாரையாவது முடியாமல் இருந்துருக்கா, இல்லை முடியாத காலத்தில் இல்லை இறந்து விட்டா அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த வீட்டு வாத்தியார் கேட்குறது பார்த்தீங்கன்னா கங்கா தீர்த்தம் இருக்கான்னு கேட்பாள். அவள் வாயில் விடுறதுக்கு, அவள் உடம்புல தெளிக்கிறதுக்கு கங்கா தீர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்கறது உண்டு. அந்த மாதிரி கங்கை தீர்த்தம் நம்ம மேலே படும்பொழுது புண்ணியங்கள் வந்து சேரும், பாபங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். சிவபெருமானுடைய ஜிடாமுடியிலிருந்து வரக்கூடிய அந்த கங்கா தீர்த்தத்துக்கு அவ்வளோ மகிமைகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். அதனால தான் காசி யாத்திரை போகிறவா திருவேணி சங்கமத்திலிருந்து இந்த கங்கா தீர்த்தத்தை எடுத்துன்னு வரான். வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுதும் கங்கா தீர்த்தம் அப்படிங்கிறது கேட்பா. வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விசேஷம் அப்படிங்கும்போது கங்கா தீர்த்தம் இருக்கான்னு கேட்பா. வீட்டில் யாராவது வயசான வாளுக்கு முடியல, அவளுக்கு ஏதேனும் பிரச்சனைனாலும் அதுமாதிரி கங்கா தீர்த்தம் கேட்பா. வீட்டில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி திருவேணி சங்கமத்திலேருந்து எடுக்கக்கூடிய கங்கா தீர்த்தம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமானது. அது மாதிரி இந்த புண்ணிய நதி, புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு கங்கா தீர்த்தம் எடுத்துன்னு வந்து ஆற்றுல வச்சுக்கிறது மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போகும், பாசிட்டிவான எனர்ஜி கூடி வரும். இது தொழில் ஸ்தாபனங்கள் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த கங்கா தீர்த்தத்தில் கொஞ்சம் எடுத்து வீடு ஃபுல்லாக தெளிச்சுக்கிறதும், அல்லது நம்ம ஸ்நானம் பண்ணும்பொழுது அதை நம்ம தெளிச்சு விட்டுக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை தரும்.